பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய அளவற்ற கிருபைதான் நாம் அனுதினமும் இந்த ஊழியத்தின் மூலம் ஒருவரவர் சந்திப்பது. யூடியூப் ஃபேமிலிஸ், ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய இயேசு சந்திக்கிறார் குடும்பங்கள், உங்கள் எல்லாரை நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த குறுஞ்செய்தி அல்லது ஷார்ட் மெசேஜை கேட்டு முடித்த உடனே ஒரு நிமிஷம் எனக்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சிடணும். ஓகே, இரண்டாவது மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. சோர்ந்து போகக்கூடாது, களைத்து போகக்கூடாது, தொடர்ந்து ஷேர் பண்ணணும். அப்போ தான் அந்த தேவனுடைய வசனம் மக்களுக்குள்ளே அப்படியே பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து அந்த அபிஷேகத்தில் இருக்கிற அந்த ஃப்ரூட் அல்லது கனியை நம்ம பார்க்கணும் இல்லையா. கலாத்தியர்கள் எழுதின நிருபம் 5:23, ஆவியின் கனியோ சாந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும், சாந்த குணம். அப்போ பிரியமானவர்களே, அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, பிசாசுகளை துரத்துகிறது, வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறது அபிஷேகத்தில், அது ஒரு பகுதி. ஆனால் இன்னொரு பகுதி இருக்குது, கனி உள்ள ஒரு வாழ்க்கை. கனி மிக முக்கியமானது. இன்றைக்கு நம்ம வாசித்த வசனம் சாந்தம் அல்லது சாந்த குணம். பிலிப்பியர் 4:5 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. நான் சாந்தமா இருக்கிறேன், ஜென்டலா பிஹேவ் பண்றேன், அந்த ஜென்டில் ஸ்பிரிட், அது வந்து எல்லாருக்கும் தெரியணுமா? அப்படின்னா எல்லாருக்கும் முன்னால் போய் நான் சாந்த குணமாக இருக்கிறேன் அப்படி இல்லை. நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில், நம்ம வாழ்க்கை முறையிலேயே நம்ம பழகிற விதமே ஒரு சாந்த குணம் உள்ளவனாக இருக்கணும். அதே நேரத்தில் பாவத்தை கண்டிக்கணும், பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டணும். ஆனால் யாவரோடும் நம்ம சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு ஆவியானவரே நமக்கு கிருபை பாராட்டுவார். ஆமேன். அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, சாந்த குணத்தோட அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், எபேசியர் 4:2. அப்போ இந்த சாந்த குணம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். வீட்டுக்குள்ளே சாந்த குணம் இருந்தால் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஆஃபீஸில் சாந்த குணம் இருந்தால் ஒருவருக்கொருவர் இணக்கமாக போயிடலாம். ஊழியத்தில் சாந்த குணம் இருந்தால் பிசாசின் தந்திரங்களை நம்ம எல்லோரும் மேற்கொள்ளலாம் இல்லையா. ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். நீங்கள் கேளுங்க, அதுக்காகத்தான் கர்த்தர் வந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்களுக்கு தருகிறார். இன்றைக்கு நீங்கள் பாக்கியவானாய் மாறப்போகிறீங்க. இன்று முதல் ஒரு விசேஷத்த கிருபையும் பலனும் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார். அப்போ ஆண்டவரே, அந்த சாந்த குணம் என்னில் இருக்கட்டும், அநேகர் காணட்டும் அப்படின்னு ஜபிச்சு இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. ஆஃபீஸ்லேயும் ஊழியத்துலேயும் வெளியேயும் குடும்பத்துலேயும் உறவினர் மத்திலையும் உங்கள் முகம், உங்கள் நடக்கிற விதம் எல்லாம் வித்தியாசமாக கர்த்தர் மாற்றிடுவார். பாருங்கள், ஜபிக்கலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசுராஜா, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நான் ஜபிக்கிறேன். கர்த்தாவே, சாந்த குணம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்களாக எங்களை மாற்றி நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அந்த சாந்த குணத்தை அடையும்படி நாடுன்னு தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றது போல, அந்த சாந்த குணத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்போம். தெய்வீக பிரசன்ன அவர்களை ஆட்கொள்ளட்டும். இப்போது வீடு முழுவதும் தெய்வீக சமாதானத்தால் நிரப்போம். யார் யாருடைய இருதயத்தில் கசப்புகளும் வைராக்கியம் வேதனையும் சாத்தான் கொடுத்து ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக டென்ஷனாக இருந்தால், ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி நீங்கள் இன்றைக்கு ஒரு சமாதானத்தை தரப்போகிறீங்க. ஆமேன். கர்த்தர் அப்படிப்பட்ட சாந்த குணத்தை தரப்போகிறீங்க. அதை நினைத்து நமக்கு நன்றி சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் காட். கர்த்தர் இன்று முதல் ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு தருவார். சரியா, இந்த வார்த்தை அடிக்கடி உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். விசுவாசிங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவருடைய கிருபை தாங்கும். மீண்டும் சந்திக்கலாம். காட் பிளெஸ் யூ.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.